மனம் மொழி மீயாரே தினம் உன்னை துதிக்க தீ
சொல்ல அன்புக்கு பண்புக்கும் அளவு எங்க இருக்கு. அப்பருந்து இப்ப வர எங்களுக்கு என்ன வர எப்பொழுது மக்களுக்கு சொல்வோம் நன்றிகள. மேற்கு மலசாரலிலே மேஞ்சு வந்த மேகமெல்லாம் கொத்து தந்த பாட்டு சத்தம் எப்போதும் கேட்கும். நத்த எடுத்து நடவு நட்டு நம்ம சனம் பாடுனது ஊரறிய கேட்கும் போது உற்சாகமாக்கும். அப்பனோட அறிவு இருக்கு அன்னையோட அரவணைப்பு சத்தியமா நிச்சயமா அஸ்திவாரம் எங்களுக்கு தாயின் நம்பிருக்கு எடுத்து வந்தோம் நல்ல வரோம் எழு
Thank you.
Thank you.
தேவாதிதேவர்கள் ஏழு மணி காவிரி நாம போக வேண்டும் என்று சொல்லி ஆளுக்கு ஒரு ஆயுதம் எல்லாம் கையில் எடுத்தார். தம்பி என்ன நீ என்ன ஆயுதம் வச்சிருக்க? நான் வந்து கோடாலி வச்சிருக்கேன். மரவெட்ட போறோம், எல்லாரும் கவனமா ஆயுதம் வைக்கணும். மரவெட்ட குடி கோடாலி பரவாயில்ல. தம்பி நீங்க எதை வச்சிருக்கீங்க? நான் மண்வெட்டி வச்சிருக்கின்றேன். மண்வெட்டி எதுக்கு? மண்ணை தோண்டி வேரை வெட்டுவதற்கு. வேரை வெட்டுவதற்கு, மண்ணை தோண்டுவதற்கு. நீங்க என்ன வச்சிருக்கீங்க? வாடி இருக்கு. என்ன வெட்டுவதற்கா அறுப்பதற்கா? நல்லா இருப்போம். அவ்வளவுதான். வச்சிருக்கீங்க நீங்க என்ன வச்சிருக்கீங்க? அப்படியா நீங்க என்ன வச்சிருக்கீங்க? கயிறு. வீட்டுல சண்டை போட்டுட்டு இருக்கலே வந்தா கயிறு எங்க போட்டு தூங்கிட்டு நின்றாப்பா? ஏன் அந்த விஷயம் தெரியாதா? மூணு நாள் கயிறு எடுத்தாச்சு. கயிறு போடுவதற்கு ஆளுவன் கூட நேரம் பார்த்துதான் கயிறு தூக்குவோம். அதனால ஆளுக்கும் இது இயற்கைதான். சில பேர் என்னன்னா மனைவி கிட்ட சண்டை போட்டுட்டு பக்கத்துல இருந்து விசப்பாட்டுல தூக்கி காட்டி காட்டி இப்ப குடிச்சிருவேன் குடிச்சிருவேன் குடிச்சிருவேன்னு வேஷம் காட்டிட்டு இருப்பான். ஆமா, உடனே பாப்பா மனைவி வீட்டுல அந்த பக்கம் இருந்து பாத்துக்கிட்டே இருப்பா. உடனே மனசுக்குள்ள நினைப்பா, இடிவுளும் விசப்பாட்டுல வச்சுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் தக்கடி காட்டிட்டு இருக்காரு. என் கையில தந்தானா நான் உடனே திறந்து இருக்க வாயில ஊத்திடுவானே அப்படின்னு. அதனால ஏழு மணி காவிரி வந்தார்கள். ஏழு மணி காவிரி வந்த தேவர்கள் வேதிக்குழிலே பிரம்மசக்தி பிரவிஷேதி சண்டை முடிவு தலையறுக்க உச்சிப்புடி மாயவனை பிரவிஷிக்க வேண்டும் என்று தேவாதி தேவர்கள் எத்தனை பேர்கள் என்ன செய்கின்றார்? ஏழு மணி காவிரி வந்தார். தம்பி சந்தன மரம் விட்டு தானே வந்தோம். சந்தன மரம் எங்க இருக்கிறது? ஆயுதத்தை கை எடுத்தார். சந்தன மரத்தை விட்டு காரகத்திலே சாய கேரே மூலையிலே